கடையில் வாங்கின மாதிரியே இருக்கு. இதுக்குள்ளே வச்சு, ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப நாளாக வந்து நான் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது என்ன தெரியுமா? அது பன்னீர். ஸோ ஹோம்மேட் பன்னீர், எப்படா பன்னீர் செய்கிறது அப்படின்னு ரொம்ப நாள் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பார்த்து அதை பார்க்கும்போது நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ பன்னீர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நான் வந்து பெருசாக வந்து அதை ஆர்டர் பண்ணி தனியாக சாப்பிட்டதில்லை. இந்த மாதிரி நான் வெஜிடேரியனாக, சாரி, வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பிடும்போது அவங்கள்ட்டேருந்து வாங்கி சாப்பிட்றதா உண்டு. ஸோ அது மாதிரி சாப்பிட்டதில்ல. அந்த பன்னீர் பட்டர் மசாலா, இந்த பன்னீர் ரோஸ்ட்டு, அதெல்லாம் வந்து நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பன்னீர் பராத்தா. பன்னீரை வந்து நம்மளே செஞ்சு பன்னீர் பராத்தாவும் நம்மளே செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக நேரத்தையே வந்து இன்றைக்கி சண்டே லாக்டவுனால் மில்க் வாங்கி வச்சுட்டேன். இது வந்து அரோமா, அரோமான்னு ஒரு பிராண்டு. இது வந்து முக்கியமாக என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, ரிச் க்ரீம் மில்க். ஸோ இந்த மாதிரி போட்டிருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. க்ரீம் வந்து ஃபேட் வந்து 6%, ஃபேட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து பன்னீரோட குவான்டிட்டி வந்து நிறையா இருக்குமா. ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பால் வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கணும். ஓகேவா? அந்த சட்டியில் தான் இப்போ பண்ண போகிறேன். இவ்வளோ பால் வாங்கினதே இல்லை. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாலே நான் வாங்கினது கிடையாது, ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். நல்லா நிறையா தான் இருக்குது. இதை வந்து ஓரளவு கொதிக்க விடணும் போல இருக்குது. ரொம்ப அந்த பாலாட வர அளவுக்கு அப்படிலாம் கொதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லெமன் இருக்குல்ல, லெமன் ஜூஸை புளிஞ்சு போட்டோம்னா அது வந்து பால் திரிஞ்சிடும். திரிஞ்சு வர்றது தான் நம்ம ஒன்று சேர்த்து பன்னீராக ரெடி பண்ணுறோம். அதுதான் எத்தனை லெமன் தேவைப்படும் தெரியல, பட் நான் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்க போகிறேன். பால் வந்து சூடாகிட்டுருக்கு. அதுக்கிடையில் வந்து பரோட்டா செய்கிறதுக்கு கோதுமை மாவு சும்மா ஒரு 2 கப் இருக்கும். அதை வச்சு உருண்டை வந்து உருண்டைக்கனே மாவு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 2 இல்லாட்டி 3 செய்யலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இது பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக இந்த பன்னீர். பன்னீர் ரெடியானதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சின்ன சின்ன பொடி பொடியாக நசிச்சு போட்டு, அடுத்தது ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு மல்லித்தலை, அடுத்தது கொஞ்சோண்டு இஞ்சி. ஸோ இது எல்லாத்தையும் அதில் போட போகிறோம். அதில் இல்லை அந்த மிக்சிங்கில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உள்ள அந்த பரோட்டாக்குள்ளே. இது ஆலு பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். அதுக்கு வேறு பேர், இதுக்கு வேறு பேர், அவ்வளோதான். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் போடணும், சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் வேறு என்னமோ சொன்னாங்களே மறந்து வச்சே. இந்த வீடியோ எங்கே பார்த்தேன்னா ஹோம் குக்கிங். ஸோ அந்த சேனல் தான் பார்த்துருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா ஆடை பயங்கரமாக பிடிச்சிருக்கு, நல்ல க்ரீம் மில்க்னால போல இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம லெமனை வந்து சேர்த்துக்குவோம். ஒன்று வரக்கான இது வருது வருது செமையாக தெரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்க, பக்கத்தில் பாருங்கள், பின்னாடி காமிக்கிறேன். எல்லா பாலும் தெரிஞ்சிருச்சு, வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிடலாம். ஒரு வழியாக வந்து இந்த தெரிஞ்ச பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு துணியில் போட்டு அதை புளிஞ்சு எடுக்கணும் தண்ணியை. எண்டை வேறு எதுவும் கிடையாது, கர்ச்சீப்பு தான் இருக்குது. ஸோ இருந்துச்சு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா வெள்ளை துணியை யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ வந்து ரெடி பண்ணிடுவோம். நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. 200 கிராம்ஸ் வந்து எவ்வளோ தெரியுமா? 95 ரூபீஸ். அந்த இது நேற்று கடைக்கு போனேன் பால் வாங்குறதுக்கு, அப்போது பார்த்துட்ருந்தேன். இது வந்து பால் எவ்வளோ தெரியுமா? 1 லிட்டர் பால் வந்து 59 ரூபா. சீப்பு தானே? அதான் நம்மளே செஞ்சிடுவோம். 90 ரூபாலாம் நம்மளால் கொடுக்க முடியாது, அதனால நம்மளே செஞ்சிடுவோம் அப்படின்ட்டு. பெரிய ப்ராசஸ் இல்லை பாலை திரிய வைக்கிறது தானே, இதில் என்ன இருக்குது நமக்கு? ஸோ ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிடச்சிருக்கு, அது இவ்வளோ பெருசு, இவ்வளவு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும், ஒரு ஏதாவது ஸ்கொயர் அது மாதிரி கட் பண்ணுறதுக்காக. அதனால் ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு அதில் வந்து வெயிட் வச்சிடணும். ஓகேவா? நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே இது மேலே வச்சு ஒரு குக்கரில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன்.
அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம், அதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது. அவங்க 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம்னு சொல்கிறாங்க வைக்க சொல்லி. அந்த அளவுலாம் நமக்கு பொறுமை இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, மணி வந்து 10:15 ஆயிடுச்சு. ஓகேவா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ கடையை ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு, பரவாயில்ல, ரவுண்டாக அமைக்க வச்சேன், அப்படியே இருக்கு. அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. இப்போ இல்லையே, செமையாக இருக்கு. ஃபைனலி நம்மளும் பண்ணி செஞ்சாச்சு. யாராச்சும் செய்கிறதா இருந்தால் நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு, எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன தெரியுமா புளிக்குது, அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு இருக்குல்ல, அதோடய டேஸ்ட் இருக்குது. இனிப்பு போடாத பால்கோவா மாதிரி இருக்கு. இதுதான் காம்பினேஷன், பட் நல்லா இருக்குது. கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. நான் கடையில் இது வரைக்கும் வாங்கினதில்லை இதுக்காக. செமையாக இருக்குது, நல்லா சாப்பிட்டா ஏய் பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. நம்மளே செய்கிறதுனால சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது மாதிரி ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி. ஓகேவா, இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வெட்டியாச்சு. அடுத்தது நம்ம பன்னீர் நல்லா புல புல புலன்னு வருது. இதில் கொஞ்சம் பெப்பரு, மஞ்சத்தூள்லாம் சொல்லலை, அதனால் நான் பாக்கெட்டை எடுத்துட்டேன், அதனால் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். கரம் மசாலா, அடுத்தது சீரகத்தூள், அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்கு. சாப்பிட்டு பார்க்கவா, நல்லா இருக்கியா, முட்டை மாதிரி இருக்குது. ஓகே காய்ஸ், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம அந்த மிக்ஸி ரெடி பண்ணியாச்சு. பன்னீர் வந்து எப்படியும் மினிமம் 200 கிராம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு இருக்குது. இங்கே வந்து கிரேவிக்காக கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இது ஒரு 2, 4, 6, 8, 10, 12, 14 ஒரு 18 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயே நிறையா இவ்வளவு வந்து இது பண்ணி போட்டேன், பரவாயில்ல, சாட்டிஸ்ஃபைடு தான். நான் கூட கம்மியாக வருமோன்னு நினச்சேன். அடுத்து வந்து உள்ளே வந்து ஸ்டப் பண்ணுறதுக்கு அந்த சப்பாத்தி, அதை ரெடி பண்ணி அது உள்ளே வச்சு ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நல்லா இந்த அளவு. இதோட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்குவோம். இந்த சைஸு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து உள்ளே ஸ்டப் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் எல்லாமே ராவாக தான் வைக்கிறோம், இன்னும் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. கொழுக்கட்டை பார்த்துருக்கீங்களா, கொழுக்கட்டை பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி புடி கொழுக்கட்டை, அது ஒன்று சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த டெக்ஸ்சர் இருக்கா பண்ணி நம்ம போட்டதை இதை வந்து அழகாக போட்டு எடுக்க வேண்டியதான். இது நெய் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால் ஒரு மில்கி மிஸ்ட்லேருந்து நெய்யும் வாங்கிட்டு வந்துட்டேன். பண்ணுறத சிறப்பாக பண்ணி சாப்பிட்றணும். டெக்ஸ்சரே வேறு லெவலில் இருக்கு. ஒரு வழியாக அதெல்லாம் பண்ணி முடித்தாச்சு, ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து வந்து கிரேவி செய்ய போகிறேன். கிரேவி வந்து நான் பெருசாக எங்கேயும் வீடியோலாம் பார்க்கல. ஸோ நம்ம ஸ்டைலில் ஏதாச்சும் ஒன்று தக்காளி வெங்காயம் அதை போட்டு பண்ணி எடுக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரேவி செஞ்சுட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே இருந்துச்சு, அதனால் அதெல்லாம் திரும்ப அப்படியே பாதியில் வெந்துட்டு இருக்கும்போதே எடுத்து அரைச்சிட்டேன். இப்படி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பத்தே காலுக்கு ஆரம்பித்த சமையல் 11:30 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து பரோட்டா, அதாவது பன்னீர் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் இன்னொன்று யோசிச்சு, அந்த மீதம் இருந்துச்சுல பன்னீர் அந்த மிக்ஸில், அதை வச்சு லைட்டாக முட்டை பொரியல் மாதிரி, அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது, முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் அதை வச்சு ஒரு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி
பொறிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்க்குறேன். நான் பன்னீரை போட்டுடலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த பன்னீர் பொரியலுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு தெரியல, பன்னீர் பொரியல்னே பேர் வச்சுருவோம். அதுவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வெறும் தான் சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. இப்படி சாப்பிட்டா நல்லா இல்லாமல் இருக்க போது கொஞ்சோட நெய்யை ஊற்றி போட்டு ஃப்ரை பண்ணி அடிக்க போகிறோம். அடிக்க போகிறோம்னா சாப்பிட போகிறோம்னு அர்த்தம். வெயிட் பண்ண முடியல. நீங்களாம் சாப்பிட்டாச்சா? நான் அந்த வீடியோ போகிற நேரத்தில் நீங்கள் எப்போ சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் நம்ம வீடியோ எல்லாமே ஈவினிங் 5:00 கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். ஓகேவா? அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 10-15 நாளாக வீடியோவே போடுறதில்ல. அப்புறம் திடீர்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ டைம் கிடைக்க மாட்டேங்குது வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ சண்டே சாட்டர்டே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா முயற்சிகள் இருக்குது பின்னாடி. கொஞ்சமாக நெய் எவ்வளோ, 42 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ அப்பாடா, ஒரு வழியாக எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. பன்னீர் பரோட்டா, அடுத்தது பன்னீர் ஏதோ ஒன்று, பன்னீர் கிரேவி, அடுத்தது வந்து முட்டை பொரியல் மாதிரி பன்னீர். ஸோ இதெல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பன்னீர் தான் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். ஆவி பறக்குது. சாப்பிட்றீங்களா? சூப்பராக சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். என்ன என்ன கொஞ்சம் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டா இருந்துச்சுன்னா, இப்போ வந்து பன்னீரை வச்சு அப்பப்பப்பா வேறு லெவல் டேஸ்ட்டு, நம்பவே முடியல. இதுக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது? 1.5 மணி நேரம் இருக்குது. 1.5 மணி நேரம் உழைப்பு வந்து வீண் போகலை. நல்லா அங்கங்கே பன்னீர் வந்து உள்ளே இருந்து நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் எத்தனை பீஸ் வேணால் சாப்பிட முடியும். நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக இதுக்குள்ளே வச்சு வேறு லெவலில் இருக்குது. அது முட்டை பொரியல் சாப்பிடுவாப்போம். இதில் ஒரு முட்டையை பசி ஊற்றிருக்கலாம். இந்த நெய்யோட வாசனம் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். முட்டை பொரியல் போல் இதை செஞ்சு சாப்பிடலாம் போல இருக்குது. அப்படியே ரெண்டுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது யார் ட்ரை பண்ணணும்னா, வெஜிடேரியன் ட்ரை பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து முட்டை பொரியல் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அவங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை பன்னீராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு அதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானம் சாப்பிட்ற நண்பர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, அவருக்கும் கொடுக்கணும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பார்த்து மகிழட்டும். நான் சாப்பிட்றேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பீஸ், பாய்.